உடம்புக்கும் அவ்வளோ நல்லது தெரியுமா? யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு தக்காளி தோசை பண்ண போகிறோங்க. சும்மா தோசை மாவில் தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கெல்லாம் போர் அடிச்சிருக்கோம். அதனால் இன்றைக்கி தக்காளியை வச்சு நான் உங்களுக்கு ஒரு தக்காளி தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருளே என்னான்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி தோசைக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க மாவுக்கு வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கடலமாவு. கடலமாவு வந்து அந்த முறுமுறுப்புக்கு அந்த வந்து அந்த கலர் கொடுக்குங்க. அதனால் கடலமாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர். இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க. அரைச்சி மாவில் கலந்து எப்படி தோசை ஊற்றலான்னு நான் காட்டுறேன், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம், இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு, ரெட் சில்லி பவுடர், அந்த இது கடலை மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த அளவுக்கு மைய அரைச்சி இப்போ வந்து நம்ம தோசை மாவில் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்து இட்லி தூள் தொட்டுக்கலாம், காது இது தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி தோசை. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இந்த இதுக்கு வந்துங்க, இந்த தோசைக்கு, தக்காளி தோசைக்கு வந்து நம்ம எல்லாம் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் வந்து ஒரு தாளிப்பு, ஒரு சின்ன தாளிப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த அளவுக்கு பாருங்கள் உளுந்து போட்டுட்டு, கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாவில் எடுத்து கொட்டிட்டு அப்புறம் நம்ம தோசை செய்யலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பை இதில் போட்டுடலாம். பாருங்க, உளுந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம தக்காளி அந்த தோசையில் மாவில் வந்து இதை போட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஊற்றிட போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த தாளிப்பு, ஒரு சின்ன தாளிப்பு, இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம் பார்க்கலாமா? மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும்போது நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மொறு மொறுன்னு, எவ்வளோ நம்ம அந்த கடல மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஏன்னா நம்மலாம் தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப செம்ம தூளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு. பாருங்கள், நான் வந்து இன்னொரு தோசை உங்களுக்கு ஊட்டி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இதை திருப்பி போடுறேன். பாருங்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ரெட்டு, நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டோம் இல்லைங்களா, அது இந்த கடல மாவுலாம் இந்த கலருக்கு வருங்க. செம்ம அடிபிடியாக இருக்கும் இது. இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னியும் தூள், இட்லி தூளும் தொட்டுக்கலாம். செம்ம அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு தக்காளி தோசை மொறு மொறுனே கலர்ஃபுல்லாக தேங்காய் சட்னியோடு சாப்பிட நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்கும், அடாபடியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நன்றி, வணக்கம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குது. மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ஒரு தேங்காய் சட்னியோடு நீங்கள் இதுக்கு வந்து பொடியும் தொட்டு சாப்பிட்லாங்க. இது ரெண்டும் தான் இதுக்கு காம்பினேஷன். செம்ம அடாபடியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்டியான தக்காளி தோசை பாருங்கள்.